हेलो फ्रेंड्स, वेलकम बैक। ஃபஸ்ட்டு ஸ்னோ டே ஆஃப் 2020 அக்டோபர்லேயே வந்துருச்சுங்க. அக்டோபர் வந்து ஃபால்லேயே வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த டேயில் பசங்க எப்படியெல்லாம் ஸ்னோவை என்ஜாய் பண்ணாங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அக்டோபரில் ஸ்னோவா, இட்ஸ் ரியலி கிரேசி. அப்படி தாங்க இந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி அக்டோபர் எண்டுலேயே வந்து ஸ்னோ வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஸ்னோ ஆஃப் த இயர் வந்து யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நவம்பர் எண்டு இல்லை டிசம்பரில் தான் வரும். ஆனால் என்னன்னு தெரில, 2019 சரி 2020 சரி ஸ்னோ வந்து அக்டோபர்லேயே வந்துருச்சு. இந்த இயரும் அதே மாதிரி தான். போன வருஷமாவது அக்டோபர் 30th அன்னைக்கு ஸ்னோ வந்துச்சு, இந்த வருஷம் இன்னும் முன்னாடி வந்துருச்சு. 26th மார்னிங் எழுந்து வந்து பார்த்தா இவ்வளோ ஸ்னோ வந்துருந்துச்சுங்க. ஆக்சுவலாக நான் வந்து ப்ரெடிக்ஷன் பார்த்தேன், ஸ்னோன்னு போட்டிருந்துச்சு. ஆனாலும் இவ்வளோ ஸ்னோ வந்து ஏர்லி மார்னிங்கே வந்திருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இது ஏர்லி மார்னிங் கிடையாது, இது பார்த்திங்கன்னா மார்னிங் 7:30. ஆமாங்க, 7:30 இவ்வளோ இருட்டாக தான் இருக்கும். அதனால தான் இந்த டேலைட் சேவிங் வைப்பாங்க இங்கே. நேரம் போக போக ஸ்னோ வந்து கம்மியாகும்னு நான் நினச்சேன். ஆனால் பார்த்திங்கன்னா டே டைம் ஆக ஆக இன்னமும் ஸ்னோ வந்து ஜாஸ்தியாக தான் ஆச்சு, கம்மியாகவே இல்லை. அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இந்த ரோட் சைடு பாத்வேலெலாம் வந்து சால்ட் போட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அங்கெல்லாம் மட்டும் ஸ்னோவே இல்லை. நம்ம ஊர் மாதிரி தான் வெதர் ப்ரிடிக்ஷன்லாம் இங்கேயும் இருக்கும், பட் அந்தளவுக்கு மோசமாக இருக்காது. நம்ம ஊரில் வந்து மழை வருது அப்படின்னு சொல்லி ஸ்கூல் லீவ் விடுவாங்க, ஆனால் அந்த அன்றைக்கி மழை வராது. ஸ்கூல் லீவ் விடாமல் ஸ்கூல் வைக்கிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டும். ஆனால் அந்த மாதிரி ரொம்ப மோசமாக இருக்காது, பட் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்கும். இங்கே ப்ரெடிக்ட் பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்கும். பசங்களை விட எனக்கு வந்து இந்த ஸ்னோவில் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னென்னா எனக்கு இந்த குளிர் ஒத்துக்கவே ஒத்துக்காது, அதனால வெளியே வர்றதுக்கே பயமாக தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா மார்னிங் 9:30 பசங்களெல்லாம் ஸ்கூலில் உட்கார வச்சுட்டு நான் வெளியே வந்து அப்படியே வீடியோ எடுத்துட்ருந்தேன். நான் வெளியே வர்றதை பார்த்தோன்னே இதையாவும் பிரணீதா அவங்களுக்கும் பிரேக் விட்ட உடனே ரெண்டு பேரும் நாங்களும் வெளியே வரணும், விளையாடணும் விளையாடணும்னு சொல்லி ரெண்டு பேரும் வெளியே வந்துட்டாங்க. பட் என்னென்னா ஸ்கூல் வந்து இருந்துச்சு பிரேக், அந்த ரீசஸ் ஒரு 15 மினிட்ஸ் விடுவாங்க, அந்த 15 மினிட்ஸ் ஃபுல்லாக ரெண்டு பேரும் வெளியே தான் குதி குதின்னு குதிச்சுட்டு இருந்தாங்க. ரெண்டு பேருக்குமே ஸ்னோவில் விளையாடுறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது இதையா பார்த்தீங்கன்னா நான் ஸ்னோமேன் பண்ணணும், ஸ்னோ பால் பண்ணணும் அப்படின்னுமா ரெண்டு பேரும் இதுக்கும் அதுக்கும் ஓடிட்டே இருந்தாங்க. எனக்கு தான் பயமாக இருந்துச்சு எங்கே வழுக்கி விட்டு விழுந்துருவாங்களோன்னு. அவங்க ரெண்டு பேருக்கும் அதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது, இதுக்கும் அதுக்கும் ஓடிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க ரீசஸ் ஃபுல்லாக வெளியே. சம்மரு இல்லை ஃபாலில் கூட ரெண்டு பேரும் ரீசஸ்க்கு வெளியே வரணும்னு நினைக்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த வின்டர் வந்துருச்சு, அதுவும் ஸ்னோ வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வெளியே விட்டே ஆகணும் ரெண்டு பேரையும். Thank you.
7:30க்கு முடிஞ்ச உடனே ரெண்டு பேரும் ஜாக்கெட் எடுத்து போட்டுட்டு வெளியே வந்துட்டாங்க. அதுக்குள்ள ஸ்னோவும் வந்து இன்னும் நல்லா ஃபுல்லாக கொட்டி தீத்துருச்சு. அவங்க ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு பண்ணி வச்சிருந்த ஃபுட் மார்க் எல்லாம் போய் மறுபடியும் ஃபுல் ஸ்னோ ஆயிடுச்சு. அது இன்னும் ஜாலி அவங்க ரெண்டு பேருக்கும். ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நல்லா விளையாண்டாங்க. எனக்கு தான் கையெல்லாம் அப்படியே விழுத்து போச்சு. அவங்க ரெண்டு பேருக்கும் அதெல்லாம் தோணவே இல்லை. மார்னிங் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஸ்னோவெல்லாம் நான் தட்டி விட்டு வச்சுருந்தேன். ஆனால் பார்த்தா ஈவினிங் திரும்ப அந்த இடம்லாம் ஃபுல்லாகிடுச்சு. முடிஞ்சோடனே எப்பவும் பசங்கள்லாம் சைக்கிள் ஓட்டுவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க. இன்னைக்கு அந்த பசங்கள்லாம் யாரையுமே காணோம் இந்த ஸ்னோவில் விளையாடுறதுக்கு. இது ரெண்டும் தான் முதல் நாளாக வெளியே வந்து ஸ்னோவில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இது வந்தது வந்து ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தாங்க. மெயின் பிக்சர் டிசம்பர் ஜான்வரியில தான் வரும். செமைய கொட்டி தீக்கும். ஆனால் இந்த பசங்க அப்போ வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயரோட ஃபுட்டேஜ் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ எண்டில், பாருங்க. இப்போதான் ஃபஸ்ட்டு ஸ்னோவே வந்திருக்கு. அக்டோபர்லேயே வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் 5 மாதம் மார்ச் எண்டு வரைக்கும் இப்படியே தான் போகும். நினச்சாலே பயமாக தான் இருக்குது. ஆனால் இந்த பசங்களுக்கு வந்து அதுதான் ஜாலி. அதுவும் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் இல்லை 1.5 இன்ச் தான் வந்திருக்கும் ஸ்னோ. சம்டைம்ஸ் டிசம்பர்லலாம் பார்த்திங்கன்னா 3 இன்ச் 4 இன்ச் எல்லாம் வரும். அப்போல்லாம் ஸ்னோ கொட்டி தீத்துடும். இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் டிசம்பரில் செம்ம ஸ்னோ இருந்துச்சு. அதுதான் ரெண்டு பேரும் அப்படி விளையாண்டாங்க, அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. எனக்கு இந்த ஃபஸ்ட்டு ஸ்னோவை பார்த்த உடனேயே வந்து அதுதான் ஞாபகம் வந்துச்சு, லாஸ்ட் இயர் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்கன்னு. நாங்கள் இதுக்கு முன்னாடி டெக்ஸாஸில் இருக்கும்போது இதையா கேட்டுகிட்டே இருப்பா, நான் ஸ்னோ பார்க்கணும் ஸ்னோ பார்க்கணும், என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு. ஏன்னா டெக்ஸாஸில் வந்து ஸ்னோ வராது. இங்கே கேன்சாஸ் வந்ததுலேருந்து அவளுக்கு வந்து ரொம்ப ஜாலி. எப்பாடா வின்டர் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பா. பசங்க ரெண்டு பேரும் இப்படி தாங்க ஃபஸ்ட்டு ஸ்னோ டே ஆஃப் 2020 ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிரியாணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.